வெரி வெரி குட் மார்னிங் ஃபேன்ஸ், நீங்க கேட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியான சந்தோஷமான ஒரு ஃப்ரெஷ்ஷான குட் மார்னிங் சொல்லிட்டேன். சரி ஓகே, இந்த ஷோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் தமிழ்ல டெய்லி காலையில 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சிஎஸ்டி டைம், அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டைம், யூஎஸோட சென்ட்ரல் டைம், 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்க வேக்கப் தமிழா மறக்காத ஜாலியா சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கான சூப்பரான சாங்ஸ், அது உண்டா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, ஸோ இதுக்கு மேல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. இந்த மாசம் என்ன மாசம்? ஜூலை மாசம் 7ஆம் தேதி 2016. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு தேடி தேடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அந்த ஸ்பெஷல் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த ஷோல நாம முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த ஷோ ஜாலியா சந்தோஷமா இந்த 2 hours என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பேக் டு பேக் 3 songs வருது, கேட்டி முடிச்சுட்டு வாங்க. இது வேக்க தமிழா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் சுற்றுப்பயணமாக வெளிநாடு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வருது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி நிறைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸாக போயிட்டே தான் இருக்கு. அவர் எப்போ பதவிக்கு வந்தாரோ அப்போ இருந்து அப்படியே ஃப்ளைட்லேயே சுற்றிட்டே இருக்காரு. ஸோ இப்போ எந்தெந்த நாட்டுக்கு போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னாப்பிரிக்கா, தான்சானியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கென்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொசாம்பிக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குலாம் போகிறதா, கண்ட்ரிஸ்லாம் போகிறதாக ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்துருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாட்டுக்கூடையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. ஸோ இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவரே இங்கிருந்து அங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிரிக்கா நாடுலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கு நட்புறவு இன்னும் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு சில நாட்டில் போயிட்டு அந்த நாட்டில் எது ஃபேமஸாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச போகிறதாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா பருப்பு உற்பத்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எரிசக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு பற்றிய அம்சங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா கூட, தென்னாப்பிரிக்கா போகிறாள் இல்லையா, அங்கே என்ன பண்ண போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் கூட அது கூட வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இதனாலலாம் எப்படி பாடுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான நியூஸ்லாம் வந்துருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு சிலைக்கு வந்து சிலைக்கு மாலை அணிவிக்க போறாரு அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து, அதாவது இந்த வியாழக்கிழமையிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம நரேந்திர மோடி எங்கே போனாலும் அவருக்கு ஒரு காரணம் இல்லாத போக மாட்டாரு, கண்டிப்பாக காரணத்தோட தான் இங்கிருந்து அங்கே கிளம்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரணம் வந்து நல்ல வெற்றியடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பேக் டு பேக்கில் 3 songs பிளே பண்ணுறேன், கேட்டு முடிச்சுட்டுவாங்க. இது வேக்கப் தமிழ்ல கேட்டுருக்கிறீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 songs ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விஜய் மல்லையா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேங்க்கில், அதாவது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை பேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கான பணத்தையும் திருப்பி செலுத்தல, அதுக்கான வட்டியும் கொடுக்காதனால பேங்க் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் அவர் மேலே கேஸ் போட்டுருக்காங்க. திடீர்னு இந்த விஜய் மல்லையா என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே டக்குன்னு கிளம்பி, அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 2nd அதாவது மார்ச் 2ஆம் தேதியே லண்டனுக்கு தப்பி ஓடிட்டாரு.
அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக பரபரப்பான விஷயத்தை நீங்கள் நியூஸில் எல்லா இடத்துலையும் நாமளே நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிபிஐயும் மத்திய அமலாக்கப் பிரிவும் இயக்குநரும் வழக்கு பதிவு செய்து பயங்கரமாக வந்து அவரை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. கிட்டத்தட்ட கூட 800 கோடி ரூபா வந்து வரிப்பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மூலிமா, அதாவது இவர் வந்து கிங்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸ் வச்சிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். கிங்ஃபிஷர் மட்டும் கிடையாது, ஸோ இது முன்னாடி ஒரு கிரிக்கெட் டீமையும் மேலே எடுத்து வச்சிருந்தார். அதுக்கு ஒரு பிரச்சனை ஃபேமஸான ஒரு பீர் கம்பெனி, ஸோ இதெல்லாம் வந்து இவர் பேரில் இருந்தது அப்படிங்கிறது நல்லா எடுத்து வச்சிருக்கும். ஸோ இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேன் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கான விஷயம் வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேவை வரித்துறை வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதில் ஒரு நம்ம முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு வந்து இதை வித்துடணும் இந்த ஏர்லைன்ஸ் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டு வரித்துறையெல்லாம் ஒரு ஒரு கனவு கண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் 13th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை நடந்துச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் வச்சு ஏழை வச்சு ஏழை வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஏழை போகலை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் ஏலம் கேட்ட பின்னர் யாருமே கேட்காதனால இதை ஏலத்துல இருந்து நிறுத்திட்டாங்க. இதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கண்டிப்பாக இந்த ஏலத்தை நம்ம நடத்தி ஆகணும், அப்போ தான் அந்த பணத்தை நம்மளால் ஈக்குவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அந்த ஏலன்ஸ் வந்து ஏலம் வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னா அடுத்த மாதம் 21ஆம் தேதி இதுக்கான ஏலம் நடக்க போகிறதாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா 152 கோடி டார்கெட்டை வச்சு தான் அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இனிமேல் எப்படி இதை விற்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்காக பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக ப்ளே பண்ணுறேன். இது Wake Up Tamil with me RJ Vignesh. மேக்கப் தமிழ் ஆக்கிட்டு இருக்கிறீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான நதி அப்படின்னு சொன்னால் என்ன நதியை சொல்லுவோம், கங்கை நதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த கங்கை நதிக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல கங்கை நதியில் கூடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று வச்சு ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழா மாரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக உங்களோட சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த கங்கை நதியை பற்றி என்ன ஒரு விஷயம் இப்போ புதுசாக அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவில் வந்து இதை தூய்மைப்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லணும். ஸோ அதாவது இந்த கங்கை நதி பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், புனித நதி, புண்ணிய நதி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த நதிக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், இந்த மாதிரி ஒரு 5 மாநிலங்களில் வந்து, அதாவது 5 மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 2525 கிலோமீட்டருக்கு வந்து இந்த கங்கை நதி வந்து பாயுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதில் 125% மட்டும்தான் இதில் இருக்கிற தண்ணி வந்து சுத்தமான தண்ணி, மீதி 75% வந்து மாசுபட்ட தண்ணி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. மக்கள் மட்டும் கிடையாதுங்க, நிறைய வந்து ரிசல்ட்லி சொல்லியிருந்தாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவரி சேனல் அனுப்பிச்சு இல்லையா, ஸோ அவங்களும் போய் இதில் ஒரு ஆராய்ச்சி நடந்தாங்க, அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து மாசுகிறது, ஆனாலும் வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நதி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ரிசல்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப ஒரு வரவேற்கத்தரிய விஷயந்தான், எங்கேயோ நடக்கிற விஷயத்த வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்களே. ஸோ அதுக்காக தான் இதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய மோடி வந்து இதுக்காக அந்த கங்கை நதி வந்து என்னோடய தாயாக கருதுறேன், அதனால் வந்து இதை நான் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய திட்டங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 300 திட்டங்கள் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இதுக்கான இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தூய்மை திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்காக பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழிவு நீர் வருதுலையே அது வந்து வேஸ்டேஜ் வாட்டர் சொல்லுவாங்க, அது வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுக்காகவும் அனுப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்குல்லையே அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தோட்டங்களை உருவாக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் தீட்டியதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 104 இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கான திட்டப்பணிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கங்கை யமுனை நதிகளை கண்டிப்பாக தூய்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் இது வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கடையோர மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயம் நல்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இது எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்னும் தெரியல. ஆனால் இது போக போக இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே டப் 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 டப்னு அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நதிகள் சுத்தப்படுத்துறது
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் வச்சுக்கோங்களேன், நிறையா நதிகள் இன்னும் இருக்கிற இடமே தெரியாத போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எப்போ இது கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியல. ஓகே, நம்ம இந்தியா எப்போ தான் முன்னேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம மேம்படுத்தி மேலே கொண்டு போகல தான் நம்ம இந்தியாவும் மேலே போவோம் அப்படிங்கிறத சொல்லணும். சும்மா வாயிலையும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் வேலையாகுது, வாயில் வட சொல்கிறதுங்கிறது இதுதான். ஓகேவா? ஓகே, எனிவே இந்த நிகழ்ச்சி இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக் 3 சாங்ஸ் ப்ளே பண்ணுற கேட்டு முடிச்சுட்டுவாங்க. இது Wake Up Tamil. இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் படிச்சு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச விரும்பல. அதாவது பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வந்து இப்ப நடந்துருக்கு. ஸோ அதை பத்தி தான் ஒரு விஷயம் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 525 காலேஜ் இருக்கு. 525 கட்டத்தில் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டவர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 100,000 கிட்டத்தட்ட 1,00,000 தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீட் எல்லாம் ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கலந்தாய்வு அதாவது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே நடந்துருக்கு. ஸோ இன்னைக்கோட ஸோ இந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காலேஜ் சூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையும் 525 காலேஜஸ் இருக்குன்னா 525 காலேஜஸ்லையும் எவ்வளோ பேர் போய் ஜாயின் பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. ஃபேமஸ் காலேஜஸில் மட்டும்தான், டாப் ரேங்கிங்கில் இருக்க காலேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க பசங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயம். பிஇ பிடெக் அதாவது பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து இப்போ டவுன் ஆயிருந்தாலும் இப்போ பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் லைட்டாக லீக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கட்டணம் இருக்கு இல்லையா, அந்த கட்டணத்தில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சேர்ந்தவர் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி என்ன ஒரு சேஞ்ச் இருந்துச்சோ பணம் எப்படி கட்டணுமோ அதே அளவு தான் இப்பயும் கட்டணும். இதை தவிர நீங்கள் எஸ்டி எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கோ. ஸோ இதே முதல் பட்டய தாரியாக இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் ஃபீஸை கழிச்சிட்டு கிட்டத்தட்ட 21,000 மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அந்த முதல் பட்டதாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ அதை கழிச்சிட்டு இது மட்டும் நீங்கள் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கோ. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா இதில் வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், கல்வி கட்டணங்கள் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, இந்த போதிலும் மாணவர்கள் சேர்க்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுப்பா, எல்லாருமே இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எல்லாம் சும்மாவாக தான் உட்காந்துருக்காங்க. ஏன் நான் கூட இன்ஜினியரிங் படித்து சும்மா தான் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறது, தலையில் என்ன எழுதிருக்கோ அதுபடி தான் நடக்கும். ஓகே, எனிவே இப்போ நீங்கள் உங்களுக்காக பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக குடிச்சிட்டு வாங்க, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வேக் அப் தமிழ் வித் மீ ஆர்ஜே விக்னேஷ். US தமிழ் எஃப்எம்ல இருந்து வேக் அப் தமிழ்ல உங்க கூட பேசிருக்கிறது உங்க ஆர்ஜி விக்னேஷ். இந்த 2 hours செம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அது மட்டும் மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கும்னு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வேலையில சொல்லிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில வந்து சாங்ஸ் எல்லாம் அப்படி ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பா இப்பெல்லாம் ஒரு பாட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணியிருந்தேன். எனக்கே எப்படி கேட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல அப்படி ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். சரி ஓகே, இந்த ஒரு சந்தோஷோட ஃப்ரெஷ்ஷோட நீங்களும் அப்படியே ஆஃபீஸுக்கு சேஃப்டியாக ஜாலியாக சந்தோஷமாக சேஃபாக கிளம்பி போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குவாங்க, ஹார்ன் அடிக்குது அப்படிங்கிறலாம் பார்த்துக்கிட்டே போடி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி அதாவது ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நிகழ்ச்சியில் இந்த இடத்துல டடாவோ பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சியாக அடுத்த வச்சு ரெடியாக ஸ்டடியாக இருக்காங்க. மீண்டும் நான் உங்களை 2 மணிக்கு எங்கள் ஏரியா ஷோவில் நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்குறதுக்காக. அது வரைக்கும் ஸ்டேடியூனா ஜாலியாக சந்தோஷமாக கேட்டே இருங்க. இது US FM அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. Bye-bye, take care.